சென்னை பூவிருந்தவல்லியில் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் தீப்பிடித்த சம்பவத்தில் அதன் உள்ளே இருந்த 22 லட்சம் ரூபாய் பணம் தப்பியது. ருக்மணி நகரில் தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் உள்ளது. இங்கு திடீரென ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் ஏடிஎம் இயந்திரம் முழுவதும் எரிந்து நாசமானது. இதனை அறிந்து வங்கி அதிகாரிகள் விரைந்து சென்று ஏடிஎம் மையத்தை சோதனையிட்டதில் இயந்திரத்தின் உள்ளே தீயில் கருகாமல் இருந்த சுமார் 22 லட்சம் ரூபாயை பத்திரமாக மீட்டனர். சென்னை குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே சாலையில் சென்ற கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. திருப்போரூரைச் சேர்ந்த கண்ணதாசன் என்பவர் தாயார் ராணியை சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அழைத்துச் சென்று பிற்பகலில் வீடு திரும்பினார். குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பக்கத்தில் இருந்து புகை வந்தது. இதை கண்டு சுதாரித்த தாயும் மகனும் வெளியேறிய நிலையில் கார் தீப்பற்றி எரிந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர். புதுச்சேரியிலும் தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு அரசு பணியில் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அம்மாநில அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா நிவாரண நிதி, புயல் மழை நிவாரணம் அளிப்பது குறித்து விவாதிக்க முதலமைச்சர் நாராயணசாமி உடனே சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். மேலும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக மேலிட பொறுப்பாளரை சந்தித்துள்ளதால் ஆளும் அரசு மீதான நம்பிக்கையை அக்கட்சியினர் இழந்துவிட்டதாகவும் கருத்து தெரிவித்தார். கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சீனாவுடனான உறவு மிக கடினமான காலகட்டத்தில் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இணையவழி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒப்பந்தங்களை மீறி பல்லாயிரக்கணக்கான சீன துருப்புகளை லடாக்கில் உள்ள எல்லைக்கோடு பகுதியில் சீனா நிறுத்தியுள்ளதாக கூறினார். கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலில் 20 இந்திய வீரர்கள் பலியானது தேசிய மனநிலையை முற்றிலும் மாற்றிவிட்டதாகவும், இந்த உறவை சரி செய்வது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் எனவும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பாலத்தின் தூண் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காயங்களுடன் உயிர் தப்பினார். அக்பர் நகர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பாலத்தின் கீழ் உள்ள தூண் மீது பயங்கரமாக மோதியது. இதில் பேருந்து 2 பிளந்தது. பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய ஓட்டுநரும் நடத்துனரும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.